ஓகே வாங்க மக்கள், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னாக்கா, கம்பம் இக்கான் கம்பம் கழித்தி மீன் வேண்டும். கழித்தி மீன், இந்த மீன் வந்து வாழை இலையில மசாலா தடவி அப்படியே என்னோட பேன்ல வச்சு சுட்டு எடுக்கிறதுக்கு நான் பண்ண போறேன் இன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து என்னன்னா, இங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை கொஞ்சமாக இடிச்சு வச்சுக்கிட்டேன். இடிக்கல்ல ஒரு அஞ்சே அஞ்சு பல்லு பூண்டு, ஒரு 2-3 சென்டிமீட்டர் இஞ்சி, அவ்வளோதான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏன் நிறையா போடுறேன்னா, அப்புறம் ஏன்னா இது வந்து வாழையில பொறிச்சிட்டோமா வேற வாழையில போட்டு நம்ம சுட போகிறோம். ஸோ அதோட இஞ்சியோட டேஸ்ட் ரொம்ப போயிடும்ன்றதுக்காக போயிருக்கிறதுக்காண்டி ஒரு அஞ்சு தான். இது வந்து கரம் மசாலா, நானே சொந்தமாக அரைச்சி வச்ச கரம் மசாலா. ஸோ இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான், 1.5 டேபிள் ஸ்பூனு சரிங்களா. இது வந்து சொந்தமாக அரைச்சி வச்ச சோம்பு பவுடர், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மஞ்சள், மஞ்சள் வந்து ஒரு குட்டி டீஸ்பூன்ல வந்து கொஞ்சம் தான் போடுறேன், ரொம்ப போடல பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். சில்லி பவுடர், வத்தல், வத்தல் பவுடர், வத்த வரமிளகாய் இருக்குங்களா, ட்ரை சில்லி பவுடர் வந்து 1 கரண்டி சரிங்களா. இவ்வளோதான். இதை கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட். நான் வந்து ஒரு 3 கம்பம் கம்பம் மீன் கழுத்து மீன், இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சால்ட் நான் போட்டிருக்கேன் சரிங்களா. போட்டுட்டு இது வந்து பப்ரிக்கா பவுடர், இது கொஞ்சம் சும்மா ஒரு டீஸ்பூனில் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல சரிங்களா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பெப்பர் பவுடர் சரிங்களா, அது கொஞ்சம் ரொம்ப இல்லை, அதுவும் கொஞ்சம் தான். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி விட்டுக்குவோம், அந்த பேஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த மீனில் கடவுறதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பேஸ்ட் வரணுன்றதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு அப்படி கிண்டிப்போம் மக்களே, பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிண்டிக்குங்க. ரொம்ப ஒருடியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணியாக போயிடும், மீனோட ஒட்ட கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி கிண்டிக்குங்க மக்களே. இந்த மாதிரி நல்லா எல்லா மசாலாவும் ஈவனாக மிக்ஸ் ஆயிருங்க. இப்படி ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டு இந்த மசாலாவை வந்து இந்த மீன் பாருங்கள் கழுவி சுத்தம் பண்ணி வச்ச ரெடி பண்ணி வச்ச மீனில் இப்படி எடுத்து எடுத்து நீங்கள் எல்லா மீன்லேயும் நல்லா தடவி விடுங்க, எல்லா மீன்லேயும் நல்லா படுற மாரி தடவுங்க. நான் தடவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே பாருங்க மக்களே, நல்லா மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு இது வந்து வாழை இலை, இந்த வாழை இலையில் இப்போது இந்த ரெடி பண்ணி வச்ச மசாலா மீன்கள் இருக்குல்ல, இதை வந்து இந்த வாழை இலையில் இப்படி வச்சு ஓகேங்களா. நான் குட்டி குட்டியான கிழத்தி மீன் கம்பம் மீன், ஸோ ஒரு இலையில் எத்தனை வைக்க முடியும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் இலையை. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா தேவைப்பட்டால் நீங்கள் தம்பா பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வாட்டி எடுக்க நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்து ஒரு சின்ன கயிறு நூல் இந்த மாதிரி நூல் வச்சுருக்கேன். இந்த நூலில் இந்த இலையை அழகாக வந்து இது பாருங்கள், இது அப்படி இது அப்படியே மடித்து இந்த இலையை அப்படியே மடித்து அப்படியே நூலில் கட்டிப்பேன், கட்டிக்கிட்டு அப்போ ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இது எல்லாத்தையும் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழையில வச்சு கட்டி சுருட்டிடுங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே. பாருங்க மக்களே, இந்த மாதிரி வாழை இலையில் எல்லா மீனையும் வச்சு மடித்து இப்படி நூல் வச்சு கட்டிட்டு பாருங்கள். கட்டிட்டு இதை வந்து எடுத்து இந்த பேனில் வச்சு பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி ரெடி பண்ணது எடுத்து இந்த பேன் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து எண்ணெய் வந்து நான் ரொம்ப விடலை, கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறேன் ஓகேங்களா. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பாருங்கள், சட்டி பூரா நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா அந்த பேன் சூடேறணுன்னே பாருமத்தில் கடை நல்லா சூடேறி வந்துருச்சு. சூடேறி இருந்தாலும் இதை எடுத்து இதை எடுத்து இப்படி வச்சிட வேண்டியதான்.
எவ்வளோ கடாய் எவ்வளோ பெருசாக இருக்கும், உங்களுக்கு பேன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் மீனை. இதுக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை அப்படியே நடுவில் விட்டு இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் அப்படியே நம்ம வாட்டி சுட்டு எடுக்க வேண்டியதான். எடுத்த பிறகு மீன் வந்து உள்ளுக்கு எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு சாப்பிட்றேன். இதோடு நீங்கள் எப்படி சாப்பிட்ணும், லெமன் எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டு சாப்பிடலாம். இல்லை நாம் வந்து நான் வந்து இந்த கார்லிக்கை கார்லிக் சில்லி இதை சின்னதாக வெட்டி இதில் கிச்சா போட்டு அதிலையும் நான் தொட்டு சாப்பிடுவேன். நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுற மக்களே, இது வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க. சாதம் இல்லாமல் டயட்டாக இருக்கிறவங்க இதை அப்படியே கூட சாப்பிடலாம் சரிங்களா. வெந்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே. இதை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் பாருங்க மக்களே. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த இலையும் இந்த மாதிரி வதங்கி வரப்ப அந்த மீனும் சூப்பராக வந்து வந்துடும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப போட்டு எடுத்தீங்க திருப்பி திருப்பி மீன் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இப்படியே விட்டு விட்டு இந்த பக்கத்தில் திருப்பி திருப்பி போட்டு போட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக பத்து நிமிஷம்